இப்போ நம்ம வெரைட்டி டெஸ்ட் பண்ண போறோம். பாட்லயே வச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், மிளகு, கிராம்பு, சீரகம், ரசம், ரசம் ஓமம், போடப்போறோம். உருளைக்கிழங்கு, கேரட், பட்டாணி, நல்லா வதக்கணும். இப்போ மசாலாவை போடுவோம். தேவையானது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, காய்கறிக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். இதில் நான் 1.5 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இந்த 1.5 கிளாஸ் அரிசி இதோட நம்ம இப்போ கலந்துருவோம். ஒன்றரை கிளாஸ் அரிசியும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி கருவேப்பிலும் சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கருவேப்பில் முழுசாக போட்டால் எல்லாம் தூக்கி வெளியே போட்டோம் குழந்தைங்க, அதனால் எல்லாத்தையும் பொடியாகவே நறுக்கி இதோட ஒன்றா கலந்துருக்கேன். உப்பெல்லாம் வதக்க வேண்டாம், காய்கறிகளை லேசாக வதக்கினா போதும். இப்போ அந்த அரிசி 1.5 கிளாஸ்க்கு நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சாதாரணமாக வைக்கணும். இப்போ காய்கறிகளோட தண்ணி இருக்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் குறைச்சி ஒரு 5.5 டம்ளர் பூசிக்கலாம். காய்கறி தண்ணியாக இருக்கிறதுனால 1 டம்ளர் குறைச்சிருக்கேன், தண்ணி சரியாக வரணும்னு நினைக்கிறேன். கலந்து உப்பு போட்டு ரைஸ்க்கும் காய்கறிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரை வந்து வெயிட் போடாமல் வெயிட் போடாமல் நல்லா மூடி வச்சுட்டு இந்த ஆவி வரும்போது நம்ம வெயிட்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு மூடி வச்சுருந்தோம், இந்த ஆயில் வந்துருச்சு. ஆனால் இப்போ இது வரைக்கும் அடுப்பு மீடியத்தில் இருந்துச்சு. இப்போ இதை வெயிட்டை போட்டுட்டு அடுப்பை சிந்தல் வச்சுருக்கோம். இனி ஒரு சுமார் ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் இருந்தால் போதும். நல்ல மனம் தெரியும் உங்களுக்கு, நல்ல மனம் தெரியும் உங்களுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தோம்.
இப்போ நல்ல மனம் வந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சோறு அதிகமாக வெந்திருக்கும். இப்போ அடுப்பை நம்ம அமைச்சிடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, சோறு எப்படி இருக்கு திறந்து பார்க்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் வேகாப்பில் இருக்கு. இதை லேசாக அரிசி உடையாமல் லேசாக வரை விட்டு மூடி வைக்க வேண்டியதான். சோறு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடுவோம்.